சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. என்னுடைய பேர் சாந்தி. நான் கடவுளில் இருக்கிறேன். எங்கள் அம்மா அப்பா வந்து கொஞ்சம் நல்லா உடல்நலம் வந்து இதனால் எங்கள் ஐயாவோட வந்துட்டு தான் உடல்நலம் நல்லா ஆகிடுச்சு. எல்லாருக்கும் எல்லாம் நலமாக இருக்கிறாங்க. இப்போ ஐயா அவர்கள் முதல் முதல் இங்கே பார்க்க வரும்பொழுது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாக இருந்துச்சு. இப்போ அன்னதானம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் காலையிலையும் சாயந்தரமும் மாதம் இருவருக்கு அன்னதானம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதுபோல் இப்போ அன்னதானம் செய்துன்னு வரோம். அதனால் இப்போ கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி ஆயிடுச்சு. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு நாம் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். எல்லா உயிர்களையும் வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி ஐயா அவர்கள் வாழ்த்துவாங்க. அதே போல் அவங்களுடைய கர்ணியால் வந்து நம்ம இரக்கமே இருக்கணும். எந்த உயிரை பார்த்தாலும் நம்ம இரக்கம் கொண்டு இருக்கும்பொழுது அந்த இரக்கம் வந்து நமக்கு வரும், அவங்களுக்கும் நல்லது நடக்கும். எப்பொழுதும் இந்த காப்பானை கருவரர் போகநாதர் கருணை உள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கநாதன் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காட்டார் சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கவலமுனி காப்புதானே. இந்த 14 சித்தர்களையும் நம்ம காலையிலையும் மாலையிலையும் இடைவிடாத சொல்லிட்டு வந்தாக்க நம்மளுடைய பாவெல்லாம் பொடிபடி ஆகிட்டு நம்ம உடல் நலம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம நலம் பெற்று நல்லா வாழலாம். நம்ம வாழ்க்கையில் வந்து ஐயா அவர்களுடைய ஆசி பெற்றாக்க ஆசி பெற நம்ம வந்து வாழ்க்கை நல்லா இன்புற்று நல்ல நலமாக இருக்கலாம். எல்லாரும் வந்து இது வந்து ஐயா அவர்கள் ஆசி பெற்று நல்ல இன்புற்று நலமாக இருக்கணும்னு சொல்லி என்னுடைய வேண்டுகோள். முருகா, பாம்பேலேருந்து கடலூருக்கு வந்த என் சித்தி அவங்க தான் சொன்னாங்க எங்கள் தாத்தாவை பற்றி. அப்போலேருந்தே நான் தாத்தாவை கும்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் என் தங்கச்சிக்கு வந்து மலேரியா வந்தது. இப்போ நான் தாத்தா கிட்ட வேண்டிய விளக்கேற்றிக்கிட்டு வேண்டிகிட்டு இருந்தேன். இப்போ தாத்தா அடுத்த நிமிஷமே பாப்பாவுக்கு சரியாக போயிடுச்சு தாத்தாவின் அருளாலே. எங்கள் அத்தை வந்து எங்கள் அத்தை வீட்டிலேருந்து ஸ்கூல் வரைக்கும் 45 கிலோமீட்டர் போகணும். பஸ்ஸில் போவாங்க. போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப அவங்களுக்கு உடம்பு வலி. அது மட்டும் இல்லாமல் அவங்க நான் அப்போயே அவங்க வேண்டிகிட்டு இருந்தாங்க போடுறதுக்கு அப்போயே விளக்கேற்றிட்டு வேண்டிட்டு இருக்காங்க போடுறதுக்கு இந்த வீட்டுக்கு பக்கத்துலே ஒரு ஸ்கூல் அமையணும்னு அவங்க நினச்ச போலையே ரெண்டு ஒரு வாரம் கழித்து அவங்க கிட்ட ஒரு ஸ்கூல் இருக்குது கடலூருக்கு அவங்க வீட்டுக்கிட்ட. உடனே அந்த ஸ்கூலில் வந்துட்டாங்க அவங்க. இந்தமாரி பல விஷயங்கள் ஐயாவின் அருளாலே நடந்திருக்கிறது. ஐயாவை பற்றி ஒரு சின்ன கவிதை. அன்னையின் அன்பே அன்பின் அடையாளமே அறிவின் திறவுகோலே அருமை தவச்சீலரே அன்னமிட்ட கைகளே அர்ப்பணிப்பின் தருவே அகிலத்தின் திருவே என்று பாமாலை சூட்டி உன் பொன் அடிகளை வணங்கி பணிந்து நிற்கின்றேன். நன்றி.